ரஷ்யா தமது ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை உக்ரைனில் தொடர்ந்து பயன்படுத்த தொடங்கியுள்ளது. உக்ரைனில் ஹைப்பர்சானிக் ஏவுகணை இரண்டாவது தடவையும் ஏவப்பட்டுள்ளது. முதலில் உக்ரைனில் உள்ள இலக்கின் மீது ரஷ்யா ஹைப்பர்சானிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே காணொலியொன்றை வெளியிட்டிருந்தோம். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பின்படி உக்ரைனில் உள்ள ஒரு ஏவுகணை ஆயுத கிடங்கின் மீதுதான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு இப்போது இரண்டாவது ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஒன்றும் உக்ரைனில் உள்ள ஒரு இலக்கை நோக்கி ஏவப்பட்டதாக அறிவித்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலில் மிகவும் முக்கியமான இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாம் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறோம். நாம் ஏவிய இரண்டு ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளும் இலக்குகளை துல்லியமாக சென்று தாக்கின. இரண்டாவது ஹைப்பர்சானிக் ஏவுகணை உக்ரைனின் கான்ஸ்டான்டினோவா கிராமத்தில் உள்ள உக்ரைன் இராணுவத்துக்கு சொந்தமான எரிபொருள் சேமிப்பு மையத்தின் மீது ஏவப்பட்டது. அடுத்து வரும் நாட்களில் வேறு சில இலக்குகள் மீதும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகன் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் ரஷ்யா குறைந்தபட்சம் ஒரு தடவை ஹைப்பர்சானிக் ஏவுகணை மூலம் உக்ரைனில் தாக்குதல் நடத்தியது என கூறப்பட்டது. பென்டகனின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி மேலும் தெரிவித்த போது, என்ன காரணத்துக்காக ரஷ்யா உக்ரைனில் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது என்பது நமக்கு சரியாக தெரியாது. அவர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தியிருக்கலாம். முக்கியமான இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தும் போது ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் உக்ரைனுக்குள் ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் துல்லியமாக இயங்குகிறது என்று அவர்கள் நினைப்பதால் இருக்கலாம். அல்லது வேறு ஏவுகணைகள் போதிய எண்ணிக்கையில் அவர்களிடம் இல்லாது கூட இருக்கலாம் என்று தெரிவித்தார். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். ஹைப்பர்சானிக் ஏவுகணை என்பது அதிவேகத்தில் போகும் ஏவுகணை. ரஷ்ய தயாரிப்பு S-500 வான் பாதுகாப்பு சாதனம் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை தடுக்கும் என்று ரஷ்யா அறிவித்தது. அதை தவிர வேறு எந்த வான் பாதுகாப்பு சாதனங்களாலும் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை தடுக்க முடியாது. எந்த வான் பாதுகாப்பு சாதனத்தாலும் தடுக்க முடியாத ஏவுகணை ஏவப்பட்டதை அமெரிக்கா எப்படி அறிந்து கொண்டது? இங்கு வான் பாதுகாப்பு சாதனத்தால் தடுக்க முடியாத ஏவுகணை என்பதன் அர்த்தம் வேறு. அதிநவீன ரேடார்களில் தெரியாத ஏவுகணை அல்ல ஹைப்பர்சானிக் ஏவுகணை. அவை ரேடார்களில் பதிவாகும். ஆனால் ரேடாரில் தெரியும் அந்த இலக்கை வான் பாதுகாப்பு சாதனத்தின் ஏவுகணை தானியங்கி முறையில் உடனடியாக ஏவப்பட்டாலும் போய் தாக்க முடியாது. அதற்கு காரணம் ஹைப்பர்சானிக் ஏவுகணை அதிவேகமாக இவர்களது தாக்கும் வீச்சை கடந்து வெளியே சென்றுவிடும். அதனால் தான் ஒரு ஹைப்பர்சானிக் ஏவுகணை வருவதை வான் பாதுகாப்பு சாதன ரேடார் காட்டினாலும் அந்த ஏவுகணை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போக வேண்டிய இலக்கு வரை போய் சேர்ந்துவிடும். ரஷ்யா முதலாவதாக ஏவிய ஹைப்பர்சானிக் ஏவுகணை கருங்கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த ஒரு விமானத்திலிருந்து ஏவப்பட்டது. இரண்டாவது ஏவுகணை எங்கிருந்து ஏவப்பட்டது என்ற தகவலை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிடவில்லை. ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ரஷ்யா உக்ரைனில் பயன்படுத்துவதற்கு காரணம் வான் பாதுகாப்பு சாதனங்களின் செயற்பாடாக இருக்கலாம் என்று பென்டகன் கூறியது சாத்தியம்தான். கடந்த வாரம் மேற்கு உக்ரைனில் விமான பராமரிப்பு மையம் ஒன்றின் மீது ரஷ்யா 6 க்ரூஸ் ஏவுகணைகளை ஏவியது. அதில் 4 க்ரூஸ் ஏவுகணைகள் மட்டுமே இலக்கை போய் தாக்கின. 2 க்ரூஸ் ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு சாதனங்களால் அடித்து வீழ்த்தப்பட்டன. இதனால் உக்ரைனுக்குள் ஏவுகணைகளை அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் இயங்கு நிலையில் உள்ளது என்பது தெளிவாகிறது. முக்கியமான சில இலக்குகள் மீது ஏவுகணை ஏவும் போது அது அடித்து வீழ்த்தப்பட்டால் அதன்பின் அந்த இலக்கை குறிவைப்பது வீணாகிவிடும். காரணம், ரஷ்யாவின் ஹிட்லிஸ்டில் அந்த இலக்கு இருப்பதை உக்ரைன் அறிந்து கொண்டுவிடும். அவர்கள் வேறு ஏற்பாடுகளை செய்து விடுவார்கள். அதனால் தான் எந்த வான் பாதுகாப்பு சாதனத்தாலும் அடித்து வீழ்த்தப்படாத ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ரஷ்யா ஏவியிருக்கலாம். அதே நேரத்தில் ரஷ்யா ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஏவியதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கலாம். அதில் ஒன்று, ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஏவி கூட தாக்குதல் நடத்துவோம் என்று ரஷ்யா உலக நாடுகளுக்கு காட்டுவதற்காக இருக்கலாம். அவை எந்த வான் பாதுகாப்பு சாதனத்தாலும் தடுக்க முடியாதவை என்று நிரூபித்து காட்டுவதற்காகவும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஏவியிருக்கலாம். அதே போல மற்றொரு காரணமாக, ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஒரு நிஜமான களமுனையில் ரஷ்யா வெவ்வேறு விதமாக பரிசோதனை செய்து பார்த்திருக்கலாம். ரஷ்யாவின் பலவிதமான இராணுவ சாதனங்கள் பரிசோதனை செய்யப்பட்ட இடம் சிரியா. காரணம், அங்கு ஒரு நிஜ யுத்தம் நடக்கிறது.
ரஷ்யாவின் ஐந்தாவது தலைமுறை விமானம் SU-57 சிரியாவின் களமுனையில் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. அதேபோல ரஷ்யாவின் S-501 பாதுகாப்பு சாதனமும் சிரியாவில் நிஜமான களமுனையில் பரிசோதித்து பார்க்கப்பட்டது. ஒரு இராணுவ சாதனத்தை தயாரித்த பின் வெவ்வேறு விதமான பரிசோதனைகள் செய்து அதன் இயங்கு திறன் முழுமையாக இருக்கிறதா என்று பார்ப்பது அவசியம். அப்படி பரிசோதனைகள் செய்து பார்க்கும்போது அவை பெரும்பாலும் தாக்குவது செயற்கை இலக்காக இருக்கும், ஒரு நிஜமான யுத்தம் நடக்கும் இடமாக இருக்காது. ஆயுத பரிசோதனைகளுக்கு நிஜமான யுத்தம் நடக்கும் இடம் அமைவது மிகவும் சிறந்தது. அப்போதுதான் உண்மையிலேயே அந்த சாதனம் நிஜ களமுனையிலும் வேலை செய்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும்.